மாவட்டம் மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க விஜய் கட்சி இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மாவட்டம் மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் விஜய் அறிவுறுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பபதாகவும் விஜய் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் விஷ்ணு. விஷ்ணு, விவரங்கள் என்ன? கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதாக நடிகர் விஜய் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கட்சியாக உருப்பெற்றதற்கு பிறகாக முதல் கூட்டம் என்பது, அதாவது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் அலுவலகத்தில் இன்று அந்த முதல் கூட்டம் என்பது பொதுச் செயலாளர் புசை ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது. அது தொடர்பாக இன்று ஒரு நீண்ட அறிக்கையை தமிழக கழகம் வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உட்கட்டமைப்பு வலுப்படுத்தும் வகையில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் மாநிலம் முழுவதும் மாவட்டம் மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நமது தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்களால் விரைவில் முதற்கட்டமாக மகளிர் தலைமையிலான உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகிகள் அறிவிக்கப்பட உள்ளனர். உறுப்பினர் சேர்க்கை அணியுடன் இணைந்து புதியதாக நியமிக்கப்பட இருக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ஆகியோர் முழு அளவில் உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒருங்கிணைப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தால் நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டு வரும் சிறப்பு செயலி வாயிலாக உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை மாவட்ட, மாநகர, நகர, பேரூர், ஒன்றிய, ஊராட்சி, வார்டு வாரியாக முழுவீச்சில் நடத்தி புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். அதாவது நடிகர் விஜய் அவர்களின் ஆணையை, அதாவது தலைவர் விஜய் அவர்களின் ஆணையை ஏற்று 2 கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கு நிர்ணயித்து உறுப்பினர் சேர்க்கை பணிகளை கூடுதல் கவனம் செலுத்துவதுதான் இலக்கு என அது முதற்கட்ட பணியாகவும் தற்போது அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் மூலமாக ஏற்படுத்தப்படும் கொண்டுவரப்படக்கூடிய செயலியின் மூலியமாக 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் பணியை முதற்கட்டமாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தற்போது வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள புதிய வாக்காளர்கள் மற்றும் மகளிர் உள்ளிட்ட வாக்காளர்கள் அனைவரையும் தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர்களாக சேர்க்க கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த அறிக்கையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மாவட்ட ரீதியாகவும் சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் புதிய திருத்தப்பட்ட வாக்காளர்கள் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் தங்கள் நிர்வாகத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் தொடர்புடைய வாக்காளர் பட்டியலின் நகலை முறைப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும், மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் தங்களது நிர்வாகத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.